ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் என்னென்னா, இதுவும் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா வெப்சைட் தான். பட் இது ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் மூணு டைப்ஸ் இருக்குது. என்னோட ஜாப் சீக்கர் ஸ்டூடெண்ட் பிசினஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு யூஸ் பண்ணோம்னா இப்போ நியூவாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வேர்ல்டில் வந்து அந்த பிஸ்னஸை ஃபேமஸ் பண்ண முடியும். செகண்ட் வந்து ஜாப் சீக்கர். அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு ஃபேப்லஸான ஒரு ஜாப்பை நம்ம செர்ச் பண்ணி இ
எக்ஸாம்பிள் வெரிஃபிகேஷனுக்கு தானே நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால நான் ஃபோட்டோஸ் எதுவும் வைக்கல. நீங்கள் ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணுறதா இருந்தோம்னா கண்டிப்பாக ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுங்கள். அது நீட்டான ஃபோட்டோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஓன் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் அந்த கம்பெனிஸ் எல்லாருக்குமே அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபோட்டோஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரலாம். ஸோ அது மூலமாக நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க இங்கே ஸ்பெண்ட்டுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் நார்மலாக ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி ட்விட்டரில் போடுற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு லிங்க்டின் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் அதில் வந்து இமேஜ் எதுவும் ஃபோட்டோ எதுவும் ஆட் பண்ணாமல் இருந்தேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல அந்த இடத்த மட்டும் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கேலரி போகும். கேலரியில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜ் எடுத்து வச்சுக்கலாம். இருக்கிற ப்ரொஃபைல் செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். அதை தேவையான ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் எப்படி போடுறத பார்க்கலாம். ஸ்டார்ட் இயர் போஸ்ட்னு இருக்குல்ல அந்த இடத்த கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணுங்களேன் வாட் யூ வாண்ட் டு டாக் அபவுட்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஏதாவது போஸ்ட்டை போடலாம், ஏதாவது டைப் பண்ணி சோசியல் மெசேஜ் ஏதாவது நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏல் ஓபரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு வீடியோ லிங்க் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆட் ஹேஷ்டாக் கொடுத்துருந்தா ஹேஷ் போடுறது மூலமாக இந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபேமஸ் பண்ண முடியும். ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஹேஷ்டாக்ங்கிறது வந்து இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் ஃபேமஸாக இருக்கோ அது வந்து ட்ரெண்டிங்கில் உள்ளது வந்து இந்த ஹேஷ்டாக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அந்த டேக்கை யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறது இந்த வீடியோ வந்து ஈஸியாக பப்ளிஷ் ஆகும். போஸ்ட் எனி ஒன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அணியா அணுங்கிற வந்து இந்த லிங்க் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இதை ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கினாலே அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். அது மூலமாக நம்ம வீடியோவும் போய் பார்த்துக்கலாம். ஏழு லொகேஷன் வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக போஸ்ட் போட்ட மாதிரி தான் இதுலேயும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து மை நெட்ஒர்க்கு ஜாப் அப்படின்னு கேட்டகரிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஜாப் அப்படிங்கிற கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஜாப் வாண்டடாக தேவையோ ஸோ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த சைட் இந்த ஜாப்ங்கிற கேட்டகரிக்கு இல்லை நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒரு ஜாப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாப் கேட்டகரி சூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு தேவை குவாலிஃபிகேஷன் தகுந்த ஜாப்பை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜெமோ மாதிரி பார்க்கலாம். இப்போ ஜாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் ஜாப் அப்போ சர்ச் லொக்கேஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் தேவையோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபயர் அலாரம் சிஸ்டம் செக்யூரிட்டி அது சம்மந்தமான ஜாப் வந்து நிறைய வந்து
Thanks for watching.